தற்போதைய முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதியம் ஒரு மணிக்கு கனியாமூர் பள்ளியில் இறந்த மாணவி ஸ்ரீமதியின் உடல் மறு உடற்கூராய்வு செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு இணைந்திருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் கடலூர் பிரேம் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் பிரேம், இது தொடர்பான விவரங்கள் என்ன? விஷ்ணு, அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கனியாமூர் பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளியில் கடந்த 13ஆம் தேதி மர்மமான முறையில் வேப்பூர் அடுத்த பெரிய நெசல் கிராமத்தைச் சேர்ந்த மாணவி ஸ்ரீமதி என்பவர் மர்மமான முறையில் உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து மாணவியின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக பெற்றோர்கள், உறவினர்கள், கிராம மக்கள் என தொடர்ந்த 5 நாட்களாக போராடி வந்த நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக கல்லூரியின் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட போது கலவரமானது, வன்முறையானது. இந்த சூழ்நிலையில் தங்களது மகளின் பிரேத பரிசோதனை தங்களது மருத்துவர்கள் கொண்டு மறுகூராய்வு பிரேத பரிசோதனை நடத்த வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவரது தந்தை ராமலிங்கம் என்பவர் வழக்கு தொடர்ந்தார். அதனைத் தொடர்ந்து அந்த வழக்கு நேற்று தினம் விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் அரசு மருத்துவர்களை கொண்டு பிரேத பரிசோதனை மறுகூராய்வு நடத்துவதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இதனைத் தொடர்ந்து தங்கள் மருத்துவரை அனுமதிக்க வேண்டும் என்று கூறி மாணவியின் பெற்றோர்கள் உச்சநீதிமன்றத்தை நாடியிருந்தனர். இந்த நிலையில் இன்று உச்சநீதிமன்றத்தில் அரசு மருத்துவர்கள் கொண்டே இந்த பிரேத பரிசோதனை நடத்தலாம் என்ற உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இந்த நிலையில் நேற்றைய தினம் உயர்நீதிமன்றம் கொடுத்த உத்தரவு நகலை பெற்றோர்களிடம் ஒப்படைக்க இன்று காலையிலிருந்து பெற்றோர்களிடம் ஒப்படைக்க வருவாய்த்துறையினர், கள்ளக்குறிச்சி மாவட்ட நிர்வாகத்தினர் பெற்றோர்களை தொடர்பு கொண்ட போது பெற்றோர்களை தொடர்பு கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அவர்கள் நகலை எப்படியாவது கொடுத்தால் மட்டுமே தான் காலையில் பிரேத பரிசோதனை துவங்கப்படும், பெற்றோர்களும் பிரேத பரிசோதனைக்கு வர வேண்டும் என்ற ஒரு கடிதத்தை அவர்கள் முன்வைக்க முற்பட்டனர். ஆனால் நாளைய தினம் உச்சநீதிமன்றம் இந்த விசாரணையை அவசர வழக்காக விசாரிக்க முடியாது, நாளை விசாரணை நடத்தப்பட்டு ஒரு உத்தரவு பிறப்பித்ததால் இன்று அந்த நகலை பெற்றுக்கொண்டால் இன்றே பிரேத பரிசோதனை நடைபெற்றுவிடும். இதனால் பெற்றோர்கள் வாங்க மறுப்பு தெரிவித்து எங்கு இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. காவல்துறையினர், மாவட்ட நிர்வாகம் அனைவரும் தொடர்பு கொண்டாலும் அவர்கள் தொடர்புக்கு எல்லையில் அப்பால் உள்ளதாக தற்போது தகவல் வெளிவந்திருக்கிறது. இதனால் நகலை அவர்களிடம் ஒப்படைக்க முடியாததால் கள்ளக்குறிச்சி மாவட்ட நிர்வாகம் தற்போது கடலூர் மாவட்ட நிர்வாகம் இணைந்து அவர்கள் சொந்த ஊரான வேப்பூர் அடுத்த நெசலூர் கிராமத்தில் மாணவியின் வீட்டில் மாணவியின் சிறிய சந்தையான ராமசாமி என்பவருக்கு சொந்த அவரிடம் கையொப்பம் விட்டு வீட்டில் நோட்டீஸ் ஒட்டப்பட்டிருக்கிறது. அதாவது பிற்பகல் 1 மணிக்கு பிரேத பரிசோதனை நடைபெறுகிறது, நீங்கள் தவறாமல் கலந்து கொள்ளலாம், தங்கள் தரப்பு வழக்கறிஞரும் கலந்து கொள்ளலாம் என்று உயர்நீதிமன்ற உத்தரவு இருக்கிறது. எனவே 1 மணிக்கு பிரேத பரிசோதனை நடைபெறுகிறது, உடனடியாக வரவும் என்று ஒரு நோட்டீஸை விட்டிருக்கிறார்கள். இதனால் பெரும் பரபரப்பை ஏற்பட்டிருக்கிறது. அதாவது நாளைய தினம் உச்சநீதிமன்றம் விசாரணை எடுத்துக் கொள்ளும் என்று ஒரு உத்தரவை பிறப்பித்த நிலையில் அதுவரை போஸ்ட்மார்டத்தை, அதாவது மறுகூராய்வை நிறுத்த வேண்டும் என்று பெற்றோர்கள் தரப்பு வாதம் செய்யப்பட்டது. இதற்கு முற்றிலுமாக உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவிக்கிறது. உயர்நீதிமன்றப்படியே தங்களது தரப்பு வழக்கறிஞரை கொண்டு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த அந்த அரசு மருத்துவமனைகளுடைய மருத்துவர்களை கொண்டு பிரேத பரிசோதனை நடைபெறும், அதற்கு நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று ஒரு உத்தரவை பிறப்பித்தது. அதன் அடிப்படையில் இன்று மதியம் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரியில் மாணவியின் சடலம் என்பது மறுகூராய்வு நடத்த முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பேசலாம் பிரேம், இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் மதன். மதன், உயர்நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல்கள் என்ன, விவரம் என்ன? நேற்றைய தினம் மாணவி ஸ்ரீமதியின் உடலை மறுபெய்த பரிசோதனை செய்ய வேண்டும் தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வந்தபோது, இந்த வழக்கில் நேற்று உத்தரவு பிறப்பித்த நீதி சதீஷ்குமார், அதாவது இன்று மீண்டும் மறுபெய்த பரிசோதனை செய்யலாம், அதே போல மாணவியின் பெற்றோர் தரப்பில் பரிந்துரைக்கும் மறுப்பதை கொண்டால நீதிமன்றமே யார் மூலமாக 2வது முறையாக மறுபிரேதப்படுத்த செய்யலாம் என்று முடிவு செய்யும் என்று உத்தரவிட்டு ஏற்கனவே உயர்நீதிமன்றமே ஒரு மருத்துவ குழுவை அமைத்தது. இதை எடுத்துதான் நேற்று உயர்நீதிமன்றத்திலேயே அந்த பெற்றோர் தரப்பில் ஒரு முறையீடு செய்தார்கள். அதாவது தங்கள் தரப்பு மருத்துவர்களை கொண்டுதான் மறுபிரேதப்படுத்த செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையுடன் அவர்கள் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வை அணுகினார்கள். ஆனால் அவர்களும் அந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள மறுத்துவிட்டார்கள். அதன் பிறகு மீண்டும் இந்த உத்தரவு பிறப்பித்த தனி நீதிபதி முன்பு நேற்று மாலை முறையிடப்பட்டது. அதாவது ஏற்கனவே நீங்கள் உத்தரவு பிறப்பித்தபடி அந்த உத்தரவை திருத்தம் செய்ய வேண்டும், தங்கள் தரப்பு மருத்துவர் நியமிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டது. ஆனால் அதற்கும் தனி நீதிபதி நிராகரித்து விட்டார். இதைத் தொடர்ந்துதான் இன்று காலை உச்சநீதிமன்றத்தை அணுகினார்கள். அதாவது தங்கள் தரப்பு மருத்துவரை கொண்டு மறுபிரேதப்படுத்த நடத்த வேண்டும் என் தொடர்பான வழக்கை உடனடியாக விசாரணை எடுத்துக் கொள்ளும் என்று தெரிவித்தார்கள். அந்த வழக்கு நாளை விசாரணைக்கு வருகிறது.
ஆனால் அது வரைக்கும் உயர்நீதிமன்றம் பிறப்பித்த அந்த உத்தரவுக்கு தடை விதிக்க முடியாது என்று இன்று உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்திவிட்டது. இதைத் தொடர்ந்து ஏற்கனவே உயர்நீதிமன்றம் பிறப்பித்த அந்த உத்தரவின் அடிப்படையில் இன்று காலை மறுபெயர் பரிசோதனை செய்ய முடிவு செய்யப்பட்டது. ஆனால் அந்த உயர்நீதிமன்ற உத்தரவு அவர் கையில் செல்லாததால், அதாவது ப்ரொசீஜர் படி அந்த மாணவியை பெற்றோரின் கையில செல்ல வேண்டும், அவர் கையில் செல்ல வேண்டும். ஆனால் அவர் இன்று காலை முதல் காணவில்லை என்ற ஒரு தகவல் வெளியிட்டது. எனவே இத்தொடர்பாக இன்று காலை மீண்டும் தனி நீதிபதி முன்பு தமிழக சட்டத்தில் ஒரு முறையீடு செய்யப்பட்டது. அதாவது பெற்றோர்களுடைய இல்லாமலேயே மறுபெயர் பரிசோதனை நடத்த அனுமதிக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது. அந்த கோரிக்கை ஏற்றுதான் தற்போது பெற்றோர் இல்லாமலேயே தற்போது மறுபெயர் பரிசோதனை நடத்தலாம், ஒருவேளை பெற்றோர் வந்தால் அவர்கள் உடன் இருக்கலாம் என்ற ஒரு உத்தரவை இன்று வாய்மொழி உத்தரவாக இன்று சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. பெற்றோர் இல்லாவிட்டாலும் மறு உடற்கூராய்வு செய்யலாம் என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. மதியம் ஒரு மணிக்கு மறு உடற்கூராய்வு நடைபெற இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் மதன் மற்றும் பிரேம் வழங்க கேட்டோம். இருவருக்கும் நன்றி.